வணக்கங்க, நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி நம்ம ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜி பற்றி தான் ஒரு வீடியோவை போட போகிறோம். இது வந்து இந்த ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜியை நான் ஒரு பெரிய முன்னெடுப்புக்காக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதோட சின்ன சின்ன விஷயங்களாக நான் ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன், வெற்றி தோல்விகள், ஒருவருக்கு எப்படி பணம் பொருளாதாரம் சேருங்கிற விஷயத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுக்க போகிறேன். இதோட முன்னெடுப்பாக நம்ம ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு ப்ராஜெக்டாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது புத்தகமாகவும் வகுப்பாகவும் எப்படி வேணாலும் அதில் கொண்டு வரக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்றைக்கி நாம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு வீடியோ பதிவில், இப்போது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒரு வேலைக்கு போகிறாரு, அவருக்கு ஒன்லி சிங்கிள் வருமானம் மட்டும் வரும். ஒருத்தர் சொந்த தொழில் நடத்துகிறாரு, அதில் மட்டும் வருமானங்கள் வரும். ஒரு குடும்பமே ஒரு நபரோட வருமானத்தை வச்சு பொழைச்சிட்ருக்கோம். இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒருவருக்கு தன்னுடைய வேலைக்கு போவார், அல்லது சொந்த தொழில் செய்வாங்க, அல்லது அரச அதிகாரியாக இருப்பாங்க. ஆனால் நிறைய வருமானங்கள் அவருக்கு வேற வேற வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி வருது, அதுக்கு என்ன பாவம், என்ன கிரகம், அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழியில், மூணு வழியில், ஐம்பது வழியில், நூறு வழியிலையும் கூட வருமானங்கள் வரும். எப்படி வரும்? ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருக்காரு, அவருக்கு வாடகை வருமானம் வருது, நில வாடகை வருது, குத்தகை வருது, தோட்டத்தில் வருமானங்கள் வருது, அப்பா சம்பாரித்து கொடுக்குறாரு, அம்மா சம்பாதிக்கிறாங்க, மனைவி வேலைக்கு போகிறாங்க, பையன் பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் முடிச்ச மருமகளும் வீட்டுக்கு வருமானமாக வருது. இப்படி இது ஒரு ரூட்டில் வரலாம். இன்னொருத்தருக்கு ஷேர் மார்க்கெட்லேருந்து வருமானம் வரலாம், வாடகையிலேருந்து வருமானம் வரலாம், வேறு பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். இன்னும் வகையில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஷேரு, புரோக்கரேஜு, அடிஷ்னல், அதாவது பல வகையில் வருமானம் வரக்கூடிய வழிகளுக்கான பாவம் கிரகம் எது, இதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சார், பணம் வரக்கூடிய வழிகள் என்பது இரண்டாவது வீடு என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இரண்டாம் இடம் என்பது பணம் வரும் வழி என்பது இரண்டாவது வீடு. சரி, பணத்தை செலவழிக்கக்கூடிய வீடு பனிரெண்டாவது வீடு. பணம் வரக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது ரெண்டுன்னா, பணத்தை செலவழிக்கிற வீடு அப்படிங்கிறது பன்னெண்டு. இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒருவருக்கு ஒரு வருவாயில் மட்டுமே லாபம் வராமல், வேலை, தொழில், வேறு அடிஷ்னல் இன்கம்ஸ், வேறு சேர் பர்சனோட இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், சேரில் போட்டிருக்கேன், நிலத்தில் போட்டிருக்கேன், வாடகையில் வருது, அப்பா சம்பாதிக்கிறாங்க, அம்மா சம்பாதிக்கிறாங்க, வேறு ரெண்டு மூணு பிஸ்னஸ் இருக்குது, பல பிஸ்னஸ் இருக்குது, ஏகப்பட்ட வழிகளிலிருந்து வருமானங்கள் மாதம் மாதம் வருட வருடம் வருது. அவருக்கு என்ன பாவம் அப்படின்னா, பதினோராவது வீடு தான் என்ன, நிறைய வழிகளில் வருமானம் வரக்கூடிய பாவம் என்பது பதினோராவது வீடு. அப்போ பதினோராவது வீடு யார் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு வழியில் வருமானம் வராது, பல வழிகளில் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பை தரும். அது எவ்வளவு வருது, எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பதினோராம் இடம் என்பது பொருளாதாரத்தில் நிறைய வழிகளில் வருமானம் வர்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் படித்து முடிஞ்சோ அல்லது வேலைக்கு போகிற முதல் வருவாயை சொல்கிற இடம் ரெண்டு. அந்த வருவாயை திருப்பி மல்டிப்ளிகேஷன் பண்ணுவார்ல, அதை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அதன் மூலம் வேறு 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 வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பல வழிகளிலிருந்து வரக்கூடிய வருவாய் என்பது பதினோராவது வீடு. முதல் வருவாயை சொல்வது ரெண்டு, பல வழிகளில் வருவாய்களை சொல்லக்கூடிய வாய்ப்பை, லாபத்து பல வழிகளில், அதில் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் பதினோராம் இடம் பல வழிகளில் லாபத்தை தரக்கூடிய வீடு என்று அர்த்தம். அப்போ இந்த பதினோராவது வீட்டில், அந்த பதினோராவது வீட்டு அதிபதியே ஆட்சியாக இருந்தால், நிச்சயம் நிரந்தரமாக அவர் உயிரோடு இருக்கும் வரை பல லாபங்கள், பல வழிகளில் வருவாய்கள் அவருக்கு வரும். இதுதான் இருக்கிற மேஜர் லாஜிக்ஸ். இந்த பதினோராவது வீட்டு அதிபதி
எந்த கிரகமாக இருந்தாலும், செவ்வாயாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, இதற்கு சுப கிரகங்களினுடைய தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அது 11வது வீட்டுக்கு அதிபதிக்கு அல்லது 11வது வீட்டிலேயே குரு சுக்கரன் இருந்தாலும் ராகு இருந்தாலும் 11வது வீட்டு அதிபதியோட குரு ராகு சுக்கரன் தொடர்புகள் இருந்தால் நிச்சயம் அவருக்கு பல வழிகளில் வருமானங்கள் வரும். இப்போ இந்த ராகு 11ஆம் பாவத்தோட தொடர்பில் இருந்தாலும், 11ஆம் பாவாதிபதியோட ராகு தொடர்பில் இருந்தால் அவங்க தான் அதானி அம்பானி, இன்னும் சொல்ல போனால் 100 வழிகளில் வருவாய்கள் வருது. கடை வச்சிருந்து வணிகத்தில் வருது, சேரில் வணிகம் வருது, பெட்ரோலியத்தில் வருது, டீசலில் வருது, கெமிக்கலில் வருது, துணியில் வருது, இப்படி பல வழிகளில் லாபம் வரக்கூடிய, பல கம்பெனிகள் மூலம் லாபம் வரக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த 11வது வீட்டு வலிமையாக இருக்கணும். 11வது வீடு எப்படி வலிமையாக இருக்கணும்? இந்த வீடு ஆட்சியாக இருக்கலாம், இந்த வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கலாம், அல்லது இந்த வீட்டை குருவோ சுக்கரனோ பார்த்துருக்கலாம், அல்லது இந்த வீட்டை குரு ராகு இந்த வீட்டில் இருக்கலாம், அல்லது இந்த வீட்டு அதிபதி யார் வேணாலும் இருந்து அவர்களுக்கு சுபகிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 11வது வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறாரு, 11வது வீடு ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆனால் அதுக்கு அடுத்தது சனியோட கனெக்ஷன் வந்துருச்சு, சந்திரனோட கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்போது வருவாய் வரும், கொஞ்ச நாள் தடையாயிரும், திருப்பி வரும், கம்மியாக வரும். அப்போது சுக்கரனோ குருவோ ராகுவோ சம்மந்தப்பட்டால் பெரிய பணமாக வரும், நிறைய வரும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் தரும். இதுதான் பல வழிகளில் வருவாய் வருவாய் வரக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஜாதகம். அது நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் இதுக்கு பொருந்தும். இதில் சரலக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வர்றாருன்னு நிறைய பேர் குழப்பமாக்குவீங்க, இது உங்களுடைய அறியாமை. பாதகாதிபதி என்பது நோய், உடல் ஒழுக்கம் இதுக்கு மட்டும்தான் பலனை தருமோ ஒழிய, நிறைய ஜோதிடர்கள் பாதகாதிபதி பாதகாதிபதின்னு ஜோசியத்தையே சொல்லாமல் குழப்பி வச்சிருக்கிறீங்க. அதனால் இந்த பொருளாதார விஷயத்துக்கு பாதகாதிபதியை தொட வேண்டிய அவசியம் இல்லை. அது நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் என்னன்னா, பொருளாதாரம் வந்துட்டா பாதகத்தை செஞ்சு கொன்றும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பொருளாதாரத்துக்கு பாதகாதிபதியை தொட வேண்டாம், பார்க்க வேண்டாம். முழுக்க முழுக்க 11வது வீடு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா, 11வது வீட்டை சுபகிரக தொடர்புகள் சம்மந்தப்பட்டு இருக்கா, 11வது வீட்டு அதிபதி வீட்டுக்கு ராகு தொடர்பு வந்தால் நிச்சயம் அவருக்கு பல வழிகளில் வருவாய் வந்தே தீரும் என்று கூறி, அதே சமயத்தில் லாபமாக வரும், ரெண்டாம் இடத்தையும் நாம் பார்க்கணும். ரெண்டு தீய தொடர்புகள் வந்துட்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ் பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் 2-11 கவனமாக பார்க்கணும். 11ஆம் பாவம் தான் அதிக வழியில் பணம் லாபம் வரக்கூடிய பாவம் என்று குறிக்கிறேன். அதில் குரு சுக்கரன் ராகு தொடர்பு நிச்சயம் ஒரு வலிமையான வாய்ப்புகளை தரும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம்.